அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஷேரிட்டி சேனல். இன்னைக்கு பாத்தீங்கன்னா பேங்க் நிப்டியும் நிப்டியும் சேர்ந்து நம்மள வந்து சொதப்பிட்டாங்க. அதாவது இன்னைக்கு வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட்ல முடிச்சிருக்காங்க. ஸோ க்ளோசிங் வந்து 40,389 அப்படின்ற வச்சிருக்காங்க. அடுத்த சப்போர்ட் லெவல் பாத்தீங்கன்னா 40,152 தான். ஸோ நம்மளுடைய ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் பார்க்கும்போது 40,844 இந்த லெவல் தான் இருக்கு. ஸோ ரெண்டு நாள் வந்து ரெண்டு மூணு நாள் ஏறுற மாதிரி ஏற்றி நம்மளை வந்து ஒரு ஷார்ட் கவரிங் பண்ணி வச்சிருக்காங்க. ஒரு நல்ல ஒரு கன்ஃபியூஸ் பண்ணி விட்டாங்கன்னு சொல்லலாம். 40,152 அடுத்தது இறங்குச்சுன்னா அதை மீறி இறங்குச்சுன்னா தொடர்ந்து இந்த லெவலுக்கு வந்துட்டு தான் போகும். ஸோ 39,521 அப்படின்ற லெவலுக்கு வந்துட்டு தான் நமக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஸோ பொறுத்து வந்து பார்க்கலாம். ரெசிஸ்டன்ட் பார்க்கும்போது 40,844, 41,000 இதுதான் ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸா இருக்கு. சரிங்களா? ஸோ நிப்டி பேங்க் நிப்டில ட்ரேட் பண்றவங்க கேர்ஃபுல்லா இருங்க. ஸோ நிப்டியோட சார்ட் பார்க்கலாம். ஸோ நிப்டியில் பார்த்தீங்கன்னா நிப்டியுமே சரி சேர்ந்து தான் வந்து சதி பண்ணியிருக்கு. அதில் வந்து குறிப்பாக ரிலையன்ஸ் வந்து ஒரு நாள் ஏற்றுற மாதிரி ஏற்றிட்டு இன்னைக்கு வந்து இறக்கி விட்டாங்க. மெயின் ரீசன் இன்னைக்கு பேங்க்லாம் கூட இறங்கியிருக்கு. ஸோ அதில் அதனால தான் நிப்டியும் இன்னைக்கு வந்து அதிகமாக இறங்கி போச்சு. அதானி ஸ்டாக்ஸ்லாம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. அதுக்காக நம்ம போய் அதானி வாங்கணும்னு அவசியம் கிடையாது, வெயிட் பண்ணுங்க. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நிப்டி வந்து இந்த லெவலுக்கு கீழே போயிடுச்சுன்னா 17,291 அப்படின்ற லெவலுக்கு கீழே போயிடுச்சுன்னா நமக்கு அடுத்த சப்போர்ட் லெவலானா 17,161, அப்புறம் 17,000 தான். இந்த சென்டிமெண்ட் சப்போர்ட் 17,000 தொடராம விடாதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால சப்போர்ட் லெவல் இங்க வந்து இறங்கிட்டு 17,000 தொட்டுட்டு தான் திரும்பவும் மேல போறதுக்கு சான்சஸ் அதிகம். ஸோ அது வரைக்கும் பொறுமையா வந்து வெயிட் பண்ணுங்க. நம்மள ஒரு நாள் வந்து ஷார்ட் கவரிங் மாதிரி பண்ணிட்டு நம்மளை ஏமாத்திட்டாங்க. அடுத்த ரெசிஸ்டன்ட் பார்க்கும்போது 17,500, அடுத்தது 17,595, இந்த லெவல் வரைக்கும் கண்டிப்பா ரெசிஸ்டன்டா இருக்கும். ஸோ சப்போஸ் மேல போச்சுன்னா இது வரைக்கும் போகும், கீழே இறங்குச்சுன்னா இப்படி இறங்கும். சரிங்களா? வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து இப்போ நான் வந்து இன்னைக்கு டெலிகிராம் குரூப்ல என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்றத நம்ம பார்த்துருவோம். ஸோ பாத்தீங்கன்னா காலையிலேயே உங்களுக்கு கிளியரா சொல்லிட்டேன். மார்க்கெட் வந்து ஒரு இப்போ வந்து ப்ரிடிக் பண்ண முடியல, வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னேன். இது எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு தெரியல, கவனிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ அப்புறம் 9:54 அப்புறமா ஒரு நல்ல ஸ்டாக் கவனிச்சேன் நான், லோதா டெவலப்பர்ஸ். அதாவது இது வந்து மேக்ரோடெக் டெவலப்பர்ஸ் சொல்லுவாங்க. இந்த ஸ்டாக் நீங்க எத்தனை பேர் வாங்கினீங்கன்னு தெரியல, சரியான பெர்ஃபார்மன்ஸுங்க. கிட்டத்தட்ட 150 பாயிண்ட் இன்னைக்கு ஒரே நாள்ல ஏறி இருக்குங்க இந்த ஸ்டாக்கு. ஸோ அதை நம்ம இதை வந்து இன்னைக்கு இன்ட்ராடே பண்ணிருந்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் எடுத்துக்கலாம். எத்தனை பேர் எடுத்தீங்கன்னு தெரியல, எடுத்திருந்தீங்கன்னா கமெண்ட்ஸ் சொல்லுங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஸோ பாத்தீங்கன்னா 12:45 வந்து 15% ஏறிட்டான் டோட்டலா. இன்னைக்கு இந்த ஸ்டாக் வந்து 20% க்ளோசிங் வச்சிருக்காங்க, 22% க்ளோசிங்ல முடிஞ்சது. ஸோ இந்த ஸ்டாக் அனாலிசிஸோட சேர்த்து ஒரு 5 ஸ்டாக்ஸ் பார்க்கலாம். சரி நண்பர்களே, ஸோ அதுக்கு முன்னாடி லைக் பண்ணிடுங்க, வாங்க வீடியோக்குள்ள போவோம். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா ஒரு 5 ஸ்டாக்ஸ் ஸ்விங் ட்ரேடிங் பார்க்கலாம். நம்மளுடைய டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிருப்பாங்க, ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டாக்ஸ் கவனிக்கிறது முன்னாடி இந்த ட்ரைனிங் விஷயத்த சொல்லிடுறேன் நான். ஸோ ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா இந்த 2 டேஸ் இருக்கும், சாட்டர்டே சண்டே. நாளைக்கு நான் வந்து அவைலபிலிட்டி இல்லை, நாளைக்கு வந்து எந்த ஒரு அப்டேஷனும் வராது. ஏன்னா நான் கொஞ்சம் வெளியே போக வேண்டிய வேலை இருக்கு, பர்சனல் ஒர்க்கு. ஸோ 4th மார்ச் அண்ட் 5th மார்ச் சாட்டர்டே சண்டே கிளாஸ் இருக்கும். விருப்பப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். நேம், ஏஜ், லொக்கேஷன் ஆஃப் ப்ரொஃபஷனல் ட்ரேடிங் ஹிஸ்டரி மென்ஷன் பண்ணி அனுப்பிச்சுடுங்க. share@gmail.com மெயில் பண்ணுங்க நண்பர்களே. ஸ்விங் ட்ரேடிங் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பிகினராக இருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன், ஒரு ஆஃபீஸ் பாயாக இருக்கனாலும் உங்களுக்கு நல்ல ஒரு சைடு இன்கம்க்கு இது ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி டெலிகிராம் குரூப்பில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாக் இறங்கினாலே டக்குன்னு வெளியே போயிடுறாங்க. அந்த பொறுமை இல்லாதவங்களுக்கு சூட்டபிளே கிடையாது மார்க்கெட். சரிங்களா? நம்ம சொல்றோம்னா அதுல வந்து 70% அக்யூரிஸ் இருக்கலாம். 70% வந்து இப்போ வந்து 128-9 பேரா இருக்காங்க. ஸோ இவங்க வந்து வெளியே போனவங்களுக்கு எனக்கு ஒரு நஷ்டமும் கிடையாது. நம்ம ஃபேக் சேனலை போய் ஜாயின் பண்ணாம இருங்க, அதுவே பெரிய சந்தோஷம். சரிங்களா? ஃபேக் சேனல்ல காசு கட்ட கட்டாதீங்க. t.me/share அப்படின்ற ஐடியில போய் ஜாயின் பண்ணிக்கோங்க நண்பர்களே. சரி, நம்ம ஸ்டாக் அனாலிசிஸ் பார்த்துருவோம். சரிங்களா? அதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப்ல கம்யூனிட்டி டேப்ல போய் பாருங்க. இன்னைக்கு ஒரு 2 ஸ்டாக்ஸ் புதுசா இருக்கவங்களுக்கு நான் ஆட் பண்ணி வச்சிருக்கேன். புதுசா அதாவது புதுசா மெம்பர்ஷிப் ஆனவங்களுக்காக 2 ஸ்டாக்ஸ் சொல்லியிருக்கேன். அந்த ஸ்டாக்ஸ் நீங்க கவனிக்கலாம் மெம்பர்ஷிப் ஆனவங்க. ஏன்னா நாளைக்கு நான் வீடியோ போட முடியாது, கொஞ்சம் வெளியே போக வேண்டிய வேலை இருக்கேன். அதனால கம்யூனிட்டி டேப்ல மெம்பர்ஷிப்பா இருக்கவங்க 2 ஸ்டாக் நான் போட்டிருக்கேன், அதை பாருங்க. சரிங்களா? செக் பண்ணிக்கோங்க ஸ்விங் ட்ரேடிங்கான ஸ்டாக்ஸ். ஸோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் லோதா டெவலப்பர்ஸ் பார்த்துருவோம். லோதா டெவலப்பர்ஸ் பார்த்துருவோம். ஸோ லோதா பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எவ்வளோ பாயிண்ட் ஏறிருக்காங்க பாருங்களேன், செம பர்ஃபார்மன்ஸுங்க, சூப்பராக சரியான பர்ஃபார்மன்ஸ். ஸோ இப்போ போய் நம்ம ஹையில போய் வாங்கக்கூடாது. இந்த ஸ்டாக்கை ஹையில போய் இந்த லெவல்ல போயிட்டு நம்ம வாங்கக்கூடாது, வெயிட் பண்ணணும். ஏன்னா அது திரும்பவும் இந்த இடத்துக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சப்போஸ் மேலே போச்சுன்னா, டைரெக்டாக மேலே போச்சுனாலும்
கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸ்டாப் லாஸ் போடாமல் ட்ரைட் பண்ணாதீங்க. ஆனால் 1100 1130 வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா இவ்வளோ பெரிய ப்ராஃபிட் ஒரே நல்ல குத்தின அளவு ப்ராஃபிட் புக்கிங் வரும், இந்த இடத்துக்கு வந்து ப்ராஃபிட் புக்கிங் வரும் அப்படின்றது என்னுடைய கணிப்பு. வந்துட்டு தான் ஒரு கன்சாலிடேஷன் இப்படி வந்துட்டு தான், அதுக்கப்புறமா வந்துட்டு தான் இப்படி ஏறும். சரிங்களா, அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இந்த ஸ்டாக்ஸை மானிட்டர் மட்டும் பண்ணிகிட்டே இருங்க, எப்போ வேணால் ஏறலாம், அதனால மானிட்டர் மட்டும் பண்ணுங்க. சரிங்களா, இன்னைக்கு ஆல்ரெடி ஏறி போச்சு 150 பாயிண்ட். ஸோ அடுத்தது வந்து இன்னைக்கு பார்க்க வேண்டிய நேரத்துக்கு பிஹெச்எல் சொல்லியிருந்தேன், எத்தனை பேர் கவனிச்சிங்கிறதால இன்னைக்கு பிஹெச்எல் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா பிஹெச்எல் நல்ல ஒரு பிரேக் கோட தாண்டி மேலே போயிட்டு இருக்கான். ஸோ அடுத்த லெவலான 78 ருபீஸ் வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. சரிங்களா, பிஹெச்எல் வாட்ச் பண்ணுங்க. அடுத்தது 81 ரூபாய்க்கு போகிறது வரைக்கும் இது ஸ்விங் ட்ரேடிங் ஸ்டாக்ஸ், 81 ரூபா போடலாம். அடுத்தது 88 ரூபா வரைக்கும் இந்த ஹை லெவல் வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அடுத்தது விஜயா டயக்னோஸ்டிக் அப்படின்ற கம்பெனி பார்க்கலாம். ஸோ இதுவுமே கூட புல்லிஷ் ப்ரெஷர் இருக்கு, அதனால எடுத்துருங்க. ஸோ நல்ல ஒரு பாட்டம் போயிட்டு தான் ரிவர்ஸல் கொடுத்துருக்கு. இந்த ஸ்டாக் ரிவர்ஸல் கொடுத்தனால எடுத்துருக்கேன். 414 அப்படின்றது ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக இருக்கும். அடுத்த டார்கெட் வந்து 444 அப்படின்ற லெவலு ஃபர்ஸ்ட் செகண்ட் டார்கெட்டாக இருக்கும். ஸோ அதே பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்னா நீங்கள் இன்ட்ராடே பண்ணாலும் சரி, பிடிஎஸ்டி பண்ணாலும் சரி, ரெண்டு நாள் எவ்வளோ தூரம் போயிடாது. ஸ்விங் ட்ரேடிங் பண்ணாலும் சரி, ஸ்டாப் லாஸ் போடாமல் ட்ரேட் பண்ணாதீங்க. ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறவங்க மேனுவலாக ஸ்டாப் லாஸ் மாற்றிக்கிட்டே இருங்க ட்ரைலிங் பண்ணி. ஸோ 444 அப்படின்ற லெவலுக்கு போயிட்டு அது பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்னா 479 வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஏன்னா பையிங் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது விஜயா டயக்னோஸ்டிக் அப்படின்ற கம்பெனியில். பார்த்துக்கோங்க. கிரி இண்டஸ்ட்ரி. ஸோ இந்த ஸ்டாக்கையும் நீங்கள் மானிட்டர் பண்ணுங்க, நல்லா இருக்கு. ஆனால் என்ட்ரி பாயிண்ட் வந்து உங்கள் 326 மேலே போனால் தான் நீங்கள் வாங்கணும். 326 போனால் தான் நீங்கள் வாங்கணும், 326 போனால் தான் வாங்கணும். ஏன்னா இந்த இடத்த பிரேக் அவுட் கொடுத்த பிறகு நம்ம வாங்கிக்கலாம். இது நல்ல ஒரு டபுள் பாட்டம் எடுத்து மேலே போகுது. ஸோ அப்படி போச்சுன்னா 372 ஃபர்ஸ்ட் டார்கெட், 408 செகண்ட் டார்கெட், 441 தேர்ட் டார்கெட், 487 ஃபோர்த் டார்கெட்டாக இருக்கும். ஸோ இது வரைக்கும் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இது ஒரு ஸ்விங் ட்ரேடிங்கான ஸ்டாக்கு, பொறுமையாக ஹேண்டில் பண்ணி பாருங்க. சரிங்களா, ஃபிஃப்த் ஸ்டாக்ஸு ஆர்விஎன்எல். ஆர்விஎன்எல் பற்றி சொல்லி ஆகணும். இன்னைக்கு வந்து ஒரு நல்ல ஒரு குட் நியூஸ், பாசிட்டிவ் நியூஸ் வந்துருக்கு. இவங்க வந்து ஒரு நல்ல ஒரு ஆர்டர் பிடிச்சிருக்காங்க. அதாவது இவங்களுக்கு வந்து என்னன்னா அந்த ரயில் பெட்டிலாம் தயாரிக்கிறாங்க இல்லையா, அதுக்கான ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. அது வந்து கம்மியான ப்ரைஸ்ல கோட் பண்ணி இவங்க வின் பண்ணியிருக்காங்க, அதனால நல்ல பாசிட்டிவ் இருக்கனால இன்னைக்கு ஒரே நாள் 7-8 பாயிண்ட் ஏறிடுச்சு. ஸோ இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா அடுத்தது 72 ருபீஸ் வரைக்கும் போகலாம். அதை பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்னா 84 அப்படின்ற லெவலுக்கு போகலாம். 84ன்றதோட 81 அந்த லெவலில் வச்சுக்கோங்க. 81 வரையும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஆர்பி நல்லா கவனிச்சுக்கிட்டே இருங்க. சரிங்களா, சரி நண்பர்களே, இப்போ இன்னும் ரெண்டு ஸ்டாக் வந்து நான் வந்து அதாவது எஸ்வி மெம்பருக்காக ஸ்பெஷலாக ரெண்டு ஸ்டாக் வந்து கம்யூனிட்டி டேபிளில் போட்டிருக்கேன், அதை அவங்க போய் வாட்ச் பண்ணிக்கலாம். சரிங்களா, சரி இப்போ வந்து நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். எனக்கு சப்போர்ட் பண்ண அனைவருக்கும் நம்பர் நன்றி. ஸோ நாளைக்கு அப்டேஷன் வராது, 4ஆம் வீக்லேருந்து நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம், தேங்க்யூ ஆல்.